ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ராக்ஸ் உலகம் நான் உங்கள் ரக்ஷிதா நம்ம வந்து தானத்தை பற்றி நிறைய பார்த்தாச்சுங்க அன்னதானம் உறுப்புகள் தானம் ரத்த தானம் இதை பற்றிலாம் பார்த்துருக்கோம் தானே நம்ம வந்து தன்னலம் கருதாமல் நம்ம கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒன்று இல்லாதவங்களுக்காக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அதனால கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க கொடுக்கறதுக்கு மனசு இருந்தாலே போதுங்க பணம் வந்து ஒரு பெரிய மாற்றே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விருப்பம் இல்லாமல் யோசிச்சு கொடுக்காம மனசார ஏதாவது கொடுக்கணுங்க இப்போ நான் வந்து ஒரு பிக்சர் காமிக்கிறேங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இதே பிக்சர் தான் எனக்கு வந்து இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது நிறைய பேர் இந்த பிக்சர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யாரும் இந்த படத்தை சூப்பராக கேப்சர் பண்ணி ஒரு அருமையான கேப்ஷன் போட்டிருக்காங்கங்க நான் கண்ட பெரிய பணக்காரர் இவர் தான் இப்போ ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனுக்கு தான் உதவி செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு மனுஷனுக்கு எதாவது தேவைன்னா அவன் வாய் விட்டு கேட்பான் யாசகம் கேட்பான் ஆனால் யோசிச்சு பாருங்க வாயில்லா ஜீவன்லாம் எப்படிங்க கேட்கும் நம்ம ஏதாவது அது கொடுத்தா தான் உண்டே தவிர அது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க முடியாது இல்லை அந்த பிக்சரை பார்த்துருந்தீங்கன்னா அவரே ஏழ்மையில் இருக்கார் அவர்கிட்டயே ஏதும் அவ்வளோ பெருசாக இல்லை ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த பிஸ்கட்டை அந்த வாயில்லா ஜீவனுக்கு போட்டிருக்காருங்க தனக்கு பசிச்சாலும் பரவாயில்லப்பா அந்த வாயிலா ஜீவனுக்கு பசிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தனால தான் இப்படி ஒரு அருமையான செயலை அவர் செஞ்சுருக்காரு ஒன்றே ஒன்றுங்க நிறைய பேர் வீட்டில் பெட்ஸ் இருக்கும் அந்த பெட்ஸுக்கு வந்து நம்ம வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுப்போம் ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் அதுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு வச்சு அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்பாங்க அதை வந்து நம்ம சேஃபாக தான் வச்சுருக்கோம் ஆனால் ரோடில் இருக்கிற ஜீவன்களுக்கு நம்ம என்னங்க அவ்வளோ செய்கிறோம் அது வந்து கிடச்சதை சாப்பிட்றது இப்போ அந்த காலத்து மாதிரி ஃபுல்லாக புல் செடி அப்படின்லாம் இல்லை அது வந்து பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுங்க இது கேட்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நியூஸ் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஒரு மாடோடய வயிற்றுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோ பிளாஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க அப்போ அந்த மாட்டுக்கும் கஷ்டம் தானே இதுலேருந்து நம்ம இன்னொரு விஷயமும் கற்றுக்குறோம் ப்ராப்பராக பிளாஸ்டிக்ஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணும் பிளாஸ்டிக்ஸ் ஃபஸ்ட்டு யூஸே பண்ணக்கூடாதுங்க இப்போது நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் இந்த ரோடில் இருக்கிற அனிமல்ஸ்கெல்லாம் அப்படின்னா நம்மளால முடிஞ்சதுங்க இப்போது ரொம்ப சம்மர் சீசனாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு போலில் கொஞ்சம் தண்ணி வீட்டு வாசலில் வச்சிடலாம் அது நாய் மாடு இல்ல பூனை இந்த மாதிரி வாயிலா ஜீவன்கள் வந்து குடிக்கும் இப்போ ஏன்னா நம்மளுக்கே சம்மர் சீசனா தண்ணி குடிக்காம இருக்க முடியாது இல்லையா ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுண்டு அவங்களும் ஒரு உயிர் தான் அப்படின்னு புரிஞ்சுண்டு நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்க இந்த இடத்துல ஏழை பணக்காரரு இந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைங்க யாரு உதவி செஞ்சாலும் அவங்க மனசு பணக்காரர் தான் எதுங்க கொண்டு வந்தோம் இழக்கிறதுக்கு எல்லாருக்குமே சில டைம்ஸில் ஹெல்ப் அப்படின்னு ஒன்று தேவைப்படும் அதை நம்ம செய்வோமே ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கொடுத்து நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக அதோடு ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லைங்க நீங்கள் யோசிக்கலாம் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு பட் இன்னைக்கு வந்து எதர்ச்சியாக இதை பார்க்கும்பொழுது கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுங்க பிகாஸ் நான் என்ன படிச்சாலும் இல்லை என்ன பார்த்தாலும் அதை வந்து FIRST உங்ககிட்ட தானே ஷேர் பண்ணுவேன் அதனால தாங்க ஓகேங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஏன் வெயிட் பண்ணுறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படியே உங்களை வந்து சேர்ந்துடும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரக்ஷிதா நன்றி வணக்கம்